திருச்செந்தூர் அருகே ஏரல் பகுதியில் டெங்கு காய்ச்சலுக்கு அடுத்தடுத்து இரண்டு பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கொத்தலவரி விலை கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ரெவிஸ்டன் டெங்கு காய்ச்சல் தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். இதேபோல் கொத்தலவரி விலையைச் சேர்ந்த 30 வயது பெண் ஒருவர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மரணமடைந்தார். டெங்குக்கு அடுத்தடுத்து இருவர் பலியானதை அடுத்து கொத்தலவரி விலை புதுநயினார்புரம் மற்றும் அருகில் உள்ள சக்கமால்புரம் சண்முகபுரம் உட்பட ஏரல் வட்டார பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு பணிகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஏரல் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் இனி எவரும் உயிர் இழக்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொத்தலை விலை பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. கொத்தலை விலை 2 உயிரிழப்பும் பாரியில் உள்ள புதுநயினார்புரத்திலே இந்த துணை சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட கொத்தலை துணை சுகாதார உட்பட்ட புதுநயினார்புரத்திலே 1 உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சிறையுண்டம் தாசில்தார் அவர்களும் வரி தந்து இந்த ஊருக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளுக்கும் மேலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படாத அளவுக்கு உடனடியாக சிறப்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.